ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. போன வீடியோல மினி பாஸ்கெட் எப்படி பின்றதுன்னு பார்த்தோம். பார்ட் ஒன்ல அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கைப்பிடி எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம சேனலுடைய 5வது வீடியோ. நம்ம மினி பாஸ்கெட் எப்படி பின்றதுன்னு பார்த்தோம். அந்த மினி பாஸ்கெட்டுக்கு இன்னைக்கு நம்ம கைப்பிடி பின்ன போறோம். கைப்பிடி பின்றதுக்கு 2 வயர் வேணும். நீங்க மஞ்சள் வயர் மட்டும் வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா மஞ்சளும் ப்ளூவும் 2 கலர்ல வேணாலும் வயர் எடுத்துக்கலாம். நான் ஒரே கலர்ல மஞ்சள்ல மட்டும் 2 வயர் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ப்ளூவை பார்டராகவும் அந்த பக்கம் ப்ளூவை பார்டராகவும் வச்சு 2வது முடிச்சுக்கும் 3வது முடிச்சுக்கும் இடையில நான் கோர்த்து கைப்பிடி வைக்க போறேன். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 3 அடி 3 ஃபீட் எடுத்துக்கணும். 2 வயர் எடுத்திருக்கோம் நம்ம, ரெண்டுமே மஞ்சள் கலர்ல எடுத்திருக்கோம். இப்ப இதுல நான் கோர்த்திருக்க மாதிரியே நீங்க கோர்க்கணும். பிகினஸா இருந்தா முதல்ல இந்த ப்ளூ கலர்ல 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் அடையாளம் தெரியறதுக்கு அடையாள வயர் வேற கலர்ல ஒன்னு எடுத்து கோர்த்து வச்சுக்கணும். இப்ப நான் 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் இடையில கோர்த்திருக்கேன். ஒரு பக்கத்துடைய வயர் இடது பக்கம் நம்ம கோர்த்து முடிச்சாச்சு. இன்னொரு பக்கத்தை வலது பக்கம் இந்த மாதிரி கோர்க்கணும். இந்த மாதிரி உள்ள கொடுத்து வெளியில எடுத்துடணும் வயரை. வயர் ரெண்டும் 4 வயர், 2 வயரை உள்ள கொடுத்து எடுத்திருக்கோம். அப்ப மொத்தம் 4 வயர். 4 வயரும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்துக்கணும். சமமான உயரத்துல இல்லைன்னா சமன் படுத்திக்கணும். இந்த மாதிரி அதோட நுனி பகுதியை நீங்க சமன் படுத்திக்கலாம். சமன் படுத்தி அந்த மிட் பாயிண்ட் அந்த இடத்துல வர்ற மாதிரி நீங்க வச்சுக்கணும். அந்த வயரை நடுமைய பகுதி இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வயர், செகண்ட் வயர், தேர்ட் வயர், ஃபோர்த் வயர், 4 வயர் இருக்கு நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் வயரையும் செகண்ட் வயரையும் இப்படி இன்டூ ஷேப்ல வைக்கணும். தேர்ட் வயரை மேல வைக்கிறோம், ஃபோர்த் வயரை கீழே மேலன்னு வச்சு இந்த மாதிரி வைக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வயரை ரொட்டேட் பண்ணி இடது பக்கம் இருக்க 2 வயருக்கும் இடையில கொண்டு வரோம். செகண்ட் வயரை ரொட்டேட் பண்ணி 2 வயருக்கும் இடையில கொண்டு வரோம். ஒரு வயரையும் நம்ம சுத்தி எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் 2 வயர் இருக்கும், அந்த பக்கத்துல 2 வயருக்கும் நடுவுல இடைப்பட்ட வயரா அதை கொண்டு வந்து வைக்கிறோம் நம்ம. இப்பதான் முதல்ல ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டெப் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப் மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா இந்த கைப்பிடி நம்ம பின்னி முடிச்சிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தா கைப்பிடி பின்னி முடிச்சிடலாம். வேற எந்த மாறுதலும் கிடையாது. இப்ப பின்னி முடிச்சாச்சு. இந்த பக்கம் எந்த இடத்துல கோர்த்திருக்கோமோ அதே இடத்துலதான் இந்த பக்கமும் நம்ம கோர்க்க போறோம். இப்போ உள்ள கோர்த்தாச்சு. கைப்பிடி இன்னும் கொஞ்சம் உயரம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வயர் எடுத்துக்கலாம். நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம 4 வயரையும் சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போடுறோம். நாட் போட்டுட்டு, இது ரன்னிங் வயர் கூட அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நேரா கோர்த்து விடணும். வயரை நான் கையில விரலால நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த அப்படி அதே டைரக்ஷன்ல நீங்க நேரா கோர்த்து விடணும். இந்த 4 வயரையும் கோர்த்து விட்டுட்டீங்கன்னா இந்த கைப்பிடி நம்ம வச்சு முடிச்சாச்சு. ஒரு வயர் நான் கோர்த்து விட்டுட்டேன். இதே மாதிரி பாக்கி 3 வயரையும் கோர்க்கணும். இப்ப நான் கோர்த்து முடிச்சு 2 கைப்பிடியும் வச்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கைப்பிடிய பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.